நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை ட்ரேட் சென்டர். ஓகேங்களா? ஸோ கிட்ட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஒரு புது பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 35%லேருந்து ஒரு 40% அளவுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு பிசினஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டமும் அது போக பார்த்தீங்கன்னா, யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து பிஸ்னஸ் கம்பல்சரி நடக்கும். 100%ல் உங்களுக்கு வந்து 40% ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அது என்ன பிஸ்னஸ், அது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம பேக் டு பேக் வாட்ச் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை ட்ரேட் சென்டர். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஒரு புது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டர்பிரினர் வந்து என்னென்ன வீடியோஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க விரும்புவீங்க நம்ம சேனலில். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய ஃப்ரான்ச்சைசி, நிறைய ட்ரேடிங் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை விசிட் பண்ண வரும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேனே, அந்த டிஃபான்றது எதனால்னா, நிறைய பேர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளெட் இருந்துச்சு, டிஃபான்றது பேம்ப்ளெட்டு. சரி, என்ன தான் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உமன்ஸ் அக்சசரிஸ்க்கு உண்டான ஒரு ஃப்ரான்சைசி. ஓகேங்களா? ஸோ நிறைய ஃப்ரான்சி நம்ம பார்த்துருப்போம், அதாவது நிறைய காஃபி, டீ இந்த மாதிரி, அது போக பர்கரு இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்சி நம்ம எடுத்துருப்போம், நம்ம வீடியோ எடுத்துருப்போம். ஸோ இதில் இது ஒரு வித்தியாசமாக புதுசாக இருக்கே, அது என்ன உமன் அக்சசரிஸில் ஃப்ரான்சைசி, என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக இவங்களுடைய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஒரு விஷயம், நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கான ஒரு விஷயம், ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. என்ன ஏது என்ன பண்ணுறாங்க எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. வாங்கடிக்கல போகலாம். ஸோ டிஃபா அப்படின்றது வந்து உமன்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவான அக்சரி ஸ்டோர்ஸ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே யூனிக்காக இருக்கும், ஒரு பிஸ்னஸ்க்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இந்த காஸ்மெட்டிக் அது போக பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் எடுக்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 4 பொருள் 5 பொருள் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அது இல்லாமல் உமன்ஸுன்றங்காட்டி வேறு லெவலில் இது வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். என்ன காரணம்னா, அவங்களுடைய அக்சரிஸே வேறு லெவலில் இருக்கும், அப்பப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அக்சரிஸ். ஸோ அதனால் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிசினஸ். மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது செலிபிரிட்டி கொண்டாடக்கூடிய ஸ்டோராக கூட இருந்துச்சு. அதாவது எல்லா விதமான அக்சரிஸும் செலிபிரிட்டிஸ் வாங்கி அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாப் பிராண்ட்ஸில் ஒன்று தான் டிஃபா. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா உமன் அக்சரிஸும் ஆட் ஆகும். கம்மல்லேருந்து வளையிலிருந்து எல்லாமே யூனிக்கான ஐட்டம்ஸாக இருக்கும். மற்ற இடத்துல பார்க்காத மாதிரி வேறு லெவலில் யூனிக்கான ஐட்டம்ஸாக இருக்கும். இவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள், அதாவது மாண்டேஜை ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஃபேன்சிலேருந்து, கிஃப்ட் ஐட்டம்லேருந்து, பேக்லேருந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் வேறு லெவலில் யூனிக்காக இருக்கும். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்து சேல் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40% மார்ஜின் இருக்கிற அளவு இருக்கும். அதாவது ஆனுவல் இன்கம்மாக 37% இருக்கும் இவங்களுடைய ப்ராஃபிட். ஓகே, கூகுள் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 28,000 கூகுள் ரிவ்யூடு இவங்ககிட்ட இருக்குது. சென்னையிலேயே பெஸ்ட்டான ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்சைஸியாக இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில். ஓகேங்களா? இவங்களோட டி நகர் ஷோரூமில் இருக்குது, அங்கேயும் போய் நம்ம விசிட் பண்ணுவோம். இப்போ ஷோரூமோட மாட்டேஜை நீங்கள் பாட்டுக்கிறீங்க. இவங்களுடைய ஃப்ரான்சைஸியில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், நம்மளும் வந்து முதலாளியாகலாம். ஸ்டாக்கும் பிராண்டிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய டிஃபா ஷோரூம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது, அதுவும் பிரம்மாண்டமாக. ஓகேங்களா? ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் வச்சோம்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இதில் இவங்க சொல்கிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பேர் உள்ளே வந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 80 பேர் வந்து கன்வர்ஷன் பண்ணிடலாம் பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 80% வரைக்கும் கன்வர்ஷன் ஆகுன்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்கன்றதை விட நம்மளே வந்து அனுபவப்பட்டிருப்போம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்து பர்ச்சேஸுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவைப்படுற பொருளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பொருளுக்கு 4 பொருள் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும்.
இப்போ இவங்களுடைய ஷோரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற முதற்கொண்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே செட்டிங்கில் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பித்தோம்னா வேறு லெவலில் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் டைமாக இவங்க வந்து ஃப்ரான்சைசி கொடுக்குறாங்க, எவ்வளோ என்ன ஏதுன்றதை பேக் டு பேக் அப்படியே வாட்ச் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் அடுக்கி வச்சு நம்மளும் ஒரு பிஸ்னஸில் ஒரு முதலாளியாக இருக்கிறதுன்றது வந்து எவ்வளோ ஒரு எத்தனை பேருக்கு உண்டான கனவாக இருக்கும். இந்த ஃபேன்சி ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சரி பெரியவங்க கார்டு சரி எல்லோரும் உள்ளே வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும், எங்கே தேடினாலும் எந்த இடத்துல தேடினாலும் கிடைக்காத அளவு தான் இவங்க வந்து கிராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்மளாம் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் ஐட்டம் அதாவது பிஸ்னஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 crore வந்து கொடுத்துட்ருக்காங்க 1000 square feet. அவங்களே வந்து ஸ்டாக்ஸும் கொடுத்துருவாங்க, பிராண்டிங் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு டிஃபா மாதிரி ஒரு ஷோரூம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டம் இருந்தே தீரணும். இருந்ததுன்னா பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம். 100 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 80 பேர் வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க, கன்வர்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால தான் அந்த ட்ரேட் ஃபேரில் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எல்லோரும் ஆர்வம் காட்டுனது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய உமன் என்டர்பிரைனர்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த பேம்ப்ளெட் வாங்கினதுலேருந்து நோட்டீஸ் வாங்கினதுலேருந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக என்ன எப்படி என்ன ஏது தெளிவாக அவ்வளோ ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கும் சரி இதை பற்றின ஃப்ரான்சைசி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவாக என்ன எதுன்னு கேட்டு மெயினாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நேரில் போய் அவங்களையும் பார்த்து பெஸ்ட்டாக ஃப்யூச்சரில் முன்னேறுன்றது என்னுடைய ஆசை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இது ஒரு யூனிக்கான பிஸ்னஸும் கூட, மெயினாக வந்து ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸும் கூட, ஏன்னா அவங்களுடைய ரேட்டிங் நல்லா இருக்குது, வரக்கூடிய வந்திருக்கவங்க கூட அப்ரோச்சும் அதே மாதிரி தான் வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. ஃபர்தராக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே போயிட்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.